ಶ್ರೀ ವೀತರಾಗಾಯ ನಮಃ. ಜೈನ ಭಾರತಂ தொடர் எண் 75. வணக்கம் பவ்யர்களே. அந்த துவைத்த வனத்தின் பகுதியை விட்டு வேறொரு வனத்திற்கு பாண்டவர்கள் பெயர்ந்து போனார்கள். அங்கே சென்றதும் 12 ஆண்டுகள் வனவாசம் பகைவனிடத்திலே அளித்தது போல இந்த காலம் நிறைவுறுகிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு இன்னும் ஒரு ஆண்டு இருக்கிறது. சரியாக கணக்கு பார்க்கிற போது இன்னொருகள்தான் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் ஓராண்டுக்கு பின்னர் நாம் நாட்டுக்கு திரும்புவதுதான் உசிதம் என்கிறவாறு ஒரு கருத்தை சொன்ன பிறகு அந்த ஓராண்டு காலம் எங்கே தங்குவது என்பது குறித்து ஒரு ஆலோசனை செய்தார்கள். அப்போது அர்ஜுனன், நமக்கு ஆதரவு தருகின்ற வராட தேசம், அங்கே வராடன் என்கிற மன்னன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் பண்புள்ளவன், அறிவில் சிறந்தவன், நமக்கு அவனே உறுதுணையாக இருப்பான், உதவிகள் புரிவான். இப்படியான வார்த்தைகளை சொன்ன காரணத்தினாலே வராட தேசம் நோக்கி பாண்டவர் ஐவரும் திரௌபதியுடன் சேர்ந்து கொண்டு அங்கே செல்ல முடிவெடுத்தார்கள். ஆளுக்கு ஒரு வேடம் போட்டு அங்கே சென்று ஒரு பணியை அவரவர் ஒரு பணியை ஏற்பது என்று முடிவு செய்தார்கள். அதன் அடிப்படையிலே அங்கே வராட தேசத்து மன்னனை சந்திக்க செல்கிறார்கள். முதலிலே வராடன் முன் தருமர் சென்று சேர்ந்தார். தருமரை கண்ட அரசன் அவரை நோக்கி, பெரியீர், தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள்? தங்களை பார்த்தால் சாத்திரங்களை நன்கு அறிந்துள்ளவரை போன்று தோன்றுகிறது என்று கேட்ட காரணத்தினாலே அதற்கு மறுமொழியாக தர்மர், நீதியின் சிறந்த அரசனே, துரியோதனனாலே பாண்டவர்கள் சூதாட்டத்திலே வெல்லப்பட்ட பின் அவர்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு காட்டிற்கு சென்று விட்டார்கள். அந்த செய்தியை பற்றி தாங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட பாண்டவர்களுடைய சபையிலே நான் சோதிடர்களுக்கு தலைவனாக இருந்து வந்தேன். அவர்களை விட்டு பிரிந்த பின் இந்த உலகத்திலே எம்மை அறிந்து ஆதரிக்க கூடியவர் நீங்கள்தான் என்று கேள்விப்பட்டு உம்மை நாடி இன்று வந்து அடைந்தேன். இன்று திதியோ நவமி, நட்சத்திரமோ அஸ்வினி, கிழமையோ மங்களம் தருவதாகிய செவ்வாய், இன்று சந்திரன் சிம்ம ராசியிலே பிரவேசிக்கின்ற இந்த நல்ல நாளில் நான் தங்களை வந்து அடைந்ததனாலே மங்கள குணங்களையெல்லாம் அணிகலன்களாக பெற்றுள்ள உம்மால் மங்களங்களையெல்லாம் நான் அடையப்போவதும் உறுதி என்று சற்று வினயமாக பேசினார் தர்மர். இதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அவைக்கு வந்த வீமன்
அவரையும் அவர் அரசர் வரவேற்று உசாவுகிறார். அதற்கு பீமன் மறுமொழி கூறும் விதமாக, அரசரே, நான் பாண்டவர்களுக்கு இனிய சுவையோடு உணவு தயார் செய்து அவர்களை உண்பிக்க செய்கிற சமையல் தொழில் செய்து வந்தேன். என்னாலே தயாரிக்கப்படும் உணவு பண்டங்களை உண்கின்றவர்கள் புண்ணியசாலிகள். அவர்கள் நாவை பெற்றதினாலே அந்த நாவுக்கான நற்பயனை அடைந்தவர்கள் போன்று மகிழ்ச்சி அடைவார்கள். அப்ப நான் அவ்வளவு சுவையாக சமைக்கக்கூடியவன் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்றார். அதற்கு பிறகு அர்ஜுனன் மன்னனை நோக்கி இப்படி மாவனம் வந்திருக்கிறான். அடுத்தடுத்து சந்திக்கிறார்கள். அரசனே, பாண்டவர் அவையிலே நான் நடனக்கலை ஆசிரியனாக இருந்து வந்தேன். எவரால் நான் கற்பித்த நடனம் காணப்படவில்லையோ அவர்தாம் பெற்றுள்ள கண்களின் பயனை பெறாதவர் ஆவார். கண்கள் பேறு பெற்றிருக்கின்றன என்று சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய நான் கற்றுக் கொடுத்த நடனத்தை காண்பவர்களுக்குத்தான் அந்த பெரும்பேறு வாய்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்றார். என் நாட்டியங்களை தாங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்று கூறி பணியோடு இருந்தான். அவனை தொடர்ந்து வந்த நகுலன் தன்னை கோகுலத்தை காத்த கண்ணனை போல பசுக்கூட்டங்களை பராமரிப்பதிலே சிறந்தவனாக அறிமுகப்படுத்திக் கொண்டு பாண்டவர் காட்டிற்குள் சென்ற பிறகு தன்னை ஒத்தவர்களை அறிந்து ஆதரிக்கக்கூடிய நற்குணம் பெற்றவர் வராட அரசனே என்று கேள்வியுற்ற காரணத்தினாலே நான் தங்களை நாடி வந்தேன் என்று கூறிக்கொண்டான். இப்போ அர்ஜுனனும் பார்த்து பேசிட்டார், வராட மன்னனை நகுலனும் பார்த்து பேசிவிட்டார், வீமன் பார்த்து பேசிவிட்டான், தர்மர் முதலிலேயே சந்தித்து விட்டார். இனி எஞ்சி இருப்பவர்கள் சகாதேவனும் திரௌபதியும். அடுத்து வந்த சகாதேவன், அரசனே, இந்த உலகிலே இருக்கின்ற குதிரை தேர்ச்சி பெற்றவர் யாவரினும் குதிரைகளின் தன்மைகள், குதிரைகளை பற்றிய இலக்கணங்கள் ஆகியவற்றையெல்லாம் பகுத்து அறிந்து பயிற்சி அளிப்பதிலே நான் வல்லவன், சிறந்தவன். இந்த உலகத்தில் எவனுக்கு போதும் என்கிற திருப்தி உள்ளதோ அவனே சுகவானாக கருதப்படுவான். இந்த அரசனுக்கு ரதகஜ துரக பதாதி என்று சொல்லப்படுகின்ற நான்கு விதமான படைகளிலே குதிரை படைகளும் உள்ளனவோ, நால்வகை அரண்களும் சதியிலே சிறந்த இலக்கணங்களையும் உடைய அந்த குதிரை படைகள் இருக்கின்றது என்று சொன்னால் அவனது அரசாட்சி நிலைத்து நிற்கும். பாண்டவர்களிடத்திலே நான் குதிரைப்படை தளபதியாக இருந்து வந்தேன், என் தகுதியும் திறமையும் அறிந்து பயன்படுத்திக் கொள்ள தெரிந்தவன் நீயே என்று கேள்வியுற்று
நின்பால் வந்தனன் என்று கூறி வினயமுடன் நின்றான். அடுத்ததாக பெண்களுக்கு ஒப்பனை செய்யும் கலையிலே தேர்ச்சி பெற்ற தாதி வேடம் தாங்கி வந்த திரௌபதி அவள் மிகவும் வினயமாக விண்ணப்பிக்கிறாள், அரசே, அர்ஜுனனின் மனைவி திரௌபதிக்கு ஒப்பனை செய்கிற தோழியாக நான் இருந்து வந்தேன். சொல்றதே திரௌபதி தான். ஆனா அவ அறிமுகப்படுத்திக் கொள்கிற போது, அர்ஜுனன் மனைவி திரௌபதிக்கு நான் ஒப்பனை செய்கின்ற தோழியாக இருந்து வந்தவள். அவர்கள் காட்டிற்கு சென்று விட்ட பிறகு ஆதரவு தேடி உன்னை தந்தையாக பாவித்து உன்னிடத்திலே வந்திருக்கிறேன் என்று மிகவும் பணிவோடு மொழிந்தாள். இவர்கள் ஆறு பேரும் உரைத்தவற்றை கேட்டு உள்ளம் மகிழ்ந்த வராட மன்னன் இவர்களையெல்லாம் முகமலர்ந்து வரவேற்று இவர்களை பாராட்டி வாழ்த்துக்கள் கூறி அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற துறைகளிலே அவர்களை தலைமை பொறுப்பிலே நியமனம் செய்து மகிழ்வித்தான். பவியர்களே, அரசர்களுக்கு மாந்தரில் உயர்ந்தவர்களை பெறுவதிலே அதைவிட வேறு நன்மை என்ன இருக்கிறது? ஆகவே இப்போது பாண்டவர் ஐவரும் திரௌபதியுடன் வராட நகரத்திற்கு வந்து மன்னனது அவையின் கண் வெவ்வேறு கோலங்களிலே ஒருவர் பின் ஒருவராக புகுந்து அரண்மனையிலே அவர்களுக்கு உரிய வெவ்வேறு தொழில்களை செய்பவராக பணிபுரிந்து கொண்டு சுகமாக காலம் கழித்து வரலானார்கள். இவ்வாறு தம்மை பிறர் அறிந்து கொள்ளாதபடி வெவ்வேறு வேடம் பூண்டு வந்த பாண்டவர்கள் அனைவரும் விராட நகரத்திற்குள்ளே புகுவதற்கு முன்பு தத்தம் படைக்கருவிகள்னா இப்போ வந்து வீமன் கதாயுதம் வைத்திருக்கின்றார், அர்ஜுனன் இந்த காண்டீபம் என்கிற மகத்துவமான வில்லை வைத்திருக்கின்றார், அது மாதிரி தர்மர், வீமன், அர்ஜுனன், சகாதேவன் இப்படி ஆகப்பட்டவர்கள் அவரவர்களது அந்த படைக்கருவிகள், அவற்றையெல்லாம் நகரத்தினுடைய புறத்திலே தழைத்து படர்ந்து வளர்ந்து நின்ற ஒரு பெரிய வன்னி மரத்தினுடைய பொந்துகளிலே மறைத்து வைத்தார்கள். இந்த நகரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் எப்படி அங்கே நிற்க முடியும் கராட மன்னன் எதிரில? அதுக்காக அவங்க ஒரு பாதுகாப்புக்காக தனது படை கருவிகளை எல்லாம் அந்த நகரத்தின் வெளிப்புறத்திலே அமைந்திருந்த ஒரு பெரிய வன்னி மரத்தினுடைய பொந்துகளிலே தங்களது படை கருவிகளை எல்லாம் மறைத்து வைத்தார்கள். இனி என்ன செய்கிறார்கள், அங்கே என்ன நிகழ்கிறது என்பதையெல்லாம் தொடர்ந்து நாளை பதிவிலே காண்போமா? நன்றி, வணக்கம்.
ஜெய் ஜினேந்திரா.